ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பற்றின ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலனா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் செரி வாட்டர். ஸோ செரி வாட்டர் நம்மளே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அதுக்கப்புறமா எசன் ஷாப்ஸில் உங்களுக்கு 10 செரிஸ் கிடைக்கும். அது ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க. அதிலிருந்து 300 கிராம்ஸ் ஆஃப் செரிஸ் எடுத்துக்கோங்க. செரி மட்டும் 300 கிராம்ஸ் இருக்கணும், வாட்டர் சேர்க்காமல் சொல்கிறேன். இந்த மாதிரி செரிஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லுக் அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் செரிஸ் யூஸ் பண்ணாதீங்க. இது போல் ஸ்டெம் இருக்க செரிஸ் வாங்கிக்கோங்க. செரிஸில் இருக்க சீட்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சாஸ் பேனில் 300 கிராம்ஸ் செரிஸ், கொஞ்சம் வாட்டர் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா 100 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. கூடவே 30 கிராம்ஸ் கிரானுலேட்டட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. செரி டின்ல உங்களுக்கு தனியாக வாட்டர் இருக்கும், அதுவும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் 100 ml தனியாக நீங்கள் எடுக்கணும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குக்கிங் பேனை ஸ்டவ் டாப்க்கு மாற்றி லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. பட் ஹை ஃப்ளேம் வேண்டாம். இந்த மாதிரி குக் பண்ணும்போது செரிஸில் இருக்க ஃப்ளேவர் நல்லாவே தண்ணியில் இறங்கும். ஸோ நம்ம கேக்கில் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக 10-15 நிமிஷத்துக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனில் இருக்க வாட்டர் ஃபுல்லாக இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட வாட்டர் பேனில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிடுங்க. இந்த வாட்டரை தான் சுகர் சிரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். இதில் செரியோட ஃப்ளேவர் அண்ட் கலர் ரொம்ப சூப்பராக இறங்கியிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பேனில் மீதி இருக்க செரிஸை ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குக் பண்ணும்போது இன்னுமே எக்ஸ்ட்ராக்ட் நல்லா கிடைக்கும். இதனால் செரிஸில் இருக்க புளிப்பான ஃப்ளேவரும் சர்க்கரையில் இருக்க ஸ்வீட்டான ஃப்ளேவரும் ஒன்று சேரும்போது நம்ம கேக் நடுவில் லேயரிங்கில் வைக்கும்போது ரொம்ப ரிச் டேஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போது இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறதுக்கு முன்னாடி செரிஸோட வெயிட் மட்டும் 300 கிராம்ஸ் இருக்கும். குக் பண்ணதுக்கப்புறமா 200 கிராம்ஸ்க்கு செரிஸோட வெயிட் கிடைக்கும். நல்லா உங்களுக்கு மேஷ் மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம் பண்ண போகிறது 1 kg ஆஃப் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். அதுக்கு 100 கிராம்ஸ் செரி வாட்டர், 200 கிராம்ஸ் செரி ஃபில்லிங் தேவைப்படும். இதுவே நீங்கள் 1/2 kg கேக் பண்ணுற மாதிரி இருந்தால் மெஷர்மெண்ட் அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. டபுள் தி குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா மெஷர்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த செரி ஃபில்லிங்கை கிளிங் ராப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். உங்களில் எத்தனை பேருக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோட ஹிஸ்ட்ரி தெரியும்? எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது என்னென்னு பார்ப்போம். பிளாக் ஃபாரஸ்டோட ஆரிஜின் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை இன்வென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேக்கை கண்டுபிடிச்சவரோட நேம் ஜோசப் கெல்லர். இவர் 1915 இந்த கேக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. பிளாக் ஃபாரஸ்டில் 3 விதமான முக்கியமான பொருட்கள் இருக்குது. 1 கேஷ்வாசர், 2 சோரன் ஸ்வீட் செரிஸ், 3 டார்க் சாக்லேட். இந்த கேஷ்வாசர்ன்ற வேர்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு இல்லை? ஆமாங்க, செரீஸில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விதமான பிராண்டி தான் கேஷ்வாசர்னு சொல்கிறாங்க. ஜெர்மனிய மக்கள் எல்லாருமே அவங்களோட டெசர்ட்டில் இந்த கேஷ்வாசரை யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் அவங்க டின்னர் சாப்பிடும்போது இந்த கேஷ்வாசர் இல்லாமல் அவங்க டின்னரை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்களாம். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எதனால் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் கேஷ்வாசர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கேஷ்வாசரை எப்போவுமே சில்டாக தான் சர்வ் பண்ணுவாங்களாம். அதனால தான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்றோம். அடுத்து நம்மளோட டாபிக்குள்ளே வருவோம். ஐசிங் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவைப்படுற ரொம்ப முக்கியமான பொருள் டர்ன் டேபிள். இது உங்ககிட்ட பிளாஸ்டிக்கில் இருந்தாலும் ஓகே தான், இல்லை ஃபைபரில் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே. பிகினராக இருக்கும்போது பிளாஸ்டிக்கு போய்டுறது நல்லது. இந்த சாக்லேட் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிங் ராப் பண்ணி வச்ச சாக்லேட் ஸ்பாஞ்சை நம்ம லேயரிங் பண்ண போகிறோம். கிளிங் ராப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கிளிங் ராப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து இந்த சாக்லேட் ஸ்பஞ்சு லேயரிங் பண்ண போகிறோம். எந்த கேக் ஐசிங் பண்ணுறதா இருந்தாலும் லேயரிங் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த லேயரிங் பண்ணுறதுக்கு பிரெட் நைஃப் அப்படி இல்லைனா சிரட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக தேவைப்படும். நார்மல் நைஃப் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் லேயரிங் பண்ணும்போது மேலே இருக்க லேயரை ஃபுல்லாக எடுப்பாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. நடுவில் மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிடுங்க, ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக கட் பண்ணிவிடுங்க. நிறைய வேஸ்டேஜ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸில் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தின் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி
ஒன் கேஜி கேக் பண்ணுறதுக்கு 400 கிராம்ஸ்ல இருந்து 450 கிராம்ஸ்க்கு ஸ்பஞ்ச் இருந்தால் போதும். நான் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க, கரெக்டான மெஷர்மெண்ட்ல கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் 1 kg கேக் தாராளமாக பண்ணலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அடுத்து மெயினான லேயரிங் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 2 marks போட்டுக்கோங்க. அதாவது நம்ம 3 layering பண்ண போகிறோம், அதுக்கு 2 marks போட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே பண்ண மார்க்கில் லைட்டாக நைஃபை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுங்க. நீங்கள் கட் பண்ணும்போது சுற்றி ரொட்டேட் பண்ணணும், ஒரே இடத்துல வச்சு நைஃபை இழுக்கக்கூடாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எல்லா சைடும் ரொட்டேட் பண்ணி உங்களோட நைஃபை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கட் ஆகும். பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது கண்டிப்பாக அன்இவன் ஷேப்ஸில் தான் வரும், அதனால் வருத்தப்படாதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈவனான லேயரிங் கிடச்சிரும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ லேயரிங் பண்ணும்போது பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக நைஃபை உள்ளே விட்டு லேயரிங் பண்ணி எடுங்க. அதே போல் லேயரிங் பண்ணும்போது ஈச் சைட் ஈக்குவலான ப்ரெஷரில் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சேமாக பண்ணுங்கள். அந்த ஸ்பீடில் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி லேயரிங் பண்ணலாம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது லேயரிங்கில் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னென்னா நைஃபை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை அப்படியே கட் பண்ணிடுவீங்க. ஆனால் டர்ன் டேபிளை ரொட்டேட் பண்ணி கட் பண்ணணும், அந்த விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி பேக்கராக இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறதே ஒரு பிகினர் எப்படி ஐசிங் பண்ணணுன்றதுனால தான், அதனால தான் இந்த அளவுக்கு நான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அதே போல் ஃபினிஷிங்குமே நான் ரொம்ப பொறுமையாக ஒரு பிகினருக்கு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸை தான் நான் ஃபாலோ பண்ணி டீச் பண்ணியிருக்கேன். அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப், லேயரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஒரு லேயரில் இருக்க க்ரம்ஸை தனியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி தட்டி எடுக்கும்போது அதில் இருக்க 1-2 கிரம்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். இதுக்கப்புறமா இதை திரும்ப கிளிங் ராப் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண சேம் கிளிங் ராப்பை இதில் போட்டு ஒரு ரோல் மாதிரி பண்ணி வச்சுருங்க. அப்படி பண்ணும்போது உள்ளே காற்று போகாது, ஸோ ஷெல்ஃப் லைஃப் கெடாமல் இருக்கும். பிகினராக இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே ரொம்ப டைம் எடுப்பீங்க, அதனால தான் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக ஸ்பீடாக தான் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கிளிங் ராப்லாம் பண்ணி வைக்க வேண்டாம். அடுத்து விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பீட் பண்ணுன்றது கரெக்டாக தெரியும். அடுத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் விப்பிங் க்ரீமோட மெஷர்மெண்ட். 350 கிராம்ஸ்லேருந்து 400 கிராம்ஸ் ஆஃப் விப்பிங் க்ரீம் பிளாக் ஃபாரஸ்ட் ஆர் ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கு போதுமான அளவு. அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. கேக்கில் க்ரீம் மட்டும்தான் அதிகமாக இருக்கும், கேக்கோட ஸ்பஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி கேக்ஸ் பண்ணவே கூடாது. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் கேக் போர்ட். கேக் போர்ட் 8 inch, 10 inch, 12 inch இந்த மாதிரி சைஸஸில் வாங்கிக்கோங்க. அடுத்து கேக் ஸ்க்ராப்பர், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கோங்க பிகினராக இருந்தீங்க அப்படின்னா, பட் நான் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆஃப்செட் பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க, வளைஞ்ச மாதிரி வரும், ஒரு பென் மாதிரி வரும், இதை வந்து ஆஃப்செட் பேலட் நைஃப்னு சொல்லுவாங்க. அடுத்து 1 year ரவுண்ட் நாசில், இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வெல் மாதிரி கிரியேட் பண்ணுவோம், அதுக்காக இந்த ரவுண்ட் நாசில் தேவைப்படும். அடுத்து பைப்பிங் பேக், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பொருட்கள். பேலட் நைஃப், ஸ்க்ராப்பர், சிராட்டட் நைஃப் இந்த மாதிரி பொருட்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது. பட் நீங்கள் பிகினராக இருக்கும்போது size 8 வாங்கிக்கோங்க, உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு பைப்பிங் பேக் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1 year நாசில் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு கிளாஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நாசிலோட மவுத்துலேருந்து கொஞ்சம் கேப் விட்டு உங்களோட ஐசிங் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது பைப்பிங் பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒட்டுன போல் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப்ஸ், அதாவது டிசைன்ஸ் போடும்போது ப்ராப்பராக வராது, உங்களோட பைப்பிங் பேக் கிழிஞ்சு போயிடும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஒரு கிளாஸ் ஒரு கப் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஸ்பாட்சுலாவில் எடுத்து விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்களோட பிளேஸ் மெஸ்ஸி ஆகாது. அடுத்து ரொம்பவே முக்கியமான ஸ்டெப், பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீமை ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா டைரெக்டாக சில பேர் ஹேண்டில் லிஃப்ட் பண்ணி எண்டுக்கு கொண்டு வருவாங்க, அப்படி பண்ணக்கூடாது. ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இந்த மாதிரி தள்ளி விடணும். இப்படி பண்ணும்போது உள்ளே ஏதாச்சும் ஏர் இருந்துச்சுன்னா கூட ரிலீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு ஹோல் விழாது, சீக்கிரமாக கட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டெப் ரொம்பவே முக்கியம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிகினராக இருக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் நான் பிகினராக இருக்கும்போது ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்து டபுள் சைட் டேப்பை கொஞ்சமாக கட் பண்ணி உங்களோட டர்ன் டேபிளில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே கேக் போர்டு வச்சுருங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட கேக் போர்டு கீழே விழாது, கேக்கும் கீழே சாயாது. பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு எதனால் பிளாக் ஃபாரஸ்ட்னு நேம் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஜெர்மனியில் இருக்க ஒரு வனப்பகுதி. இங்கே அடர்த்தியான கருமை நிற மரங்கள் இருக்குமா, வெள்ளை நிற பனிகள் அந்த மரத்து மேலே பட்டு போகுமா. இந்த இடத்துக்கு பேர் ஜெர்மனியில் ஷ்வார்ஸ்வால்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஷ்வார்ஸ்வால்னு சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் பிளாக் ஃபாரஸ்ட். இங்க இருக்க மரங்கள் எல்லாமே ரொம்பவே டார்க் கிரீன் கலர்ல இருக்குமா, அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிளாக்கா தெரியுமா, அதனாலதான் இதை பிளாக் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. தி வுல்ஃப் அண்ட் தி செவன் லாம்ஸ், சிண்ட்ரெல்லா, லிட்டில் ரெட் ரைடிங் ஹுட், ஸ்னோ ஒயிட், இந்த மாதிரி கதைகள் எல்லாமே பிளாக் ஃபாரஸ்ட இன்ஸ்பிரேஷனா வச்சு ஜெர்மனியில எழுதப்பட்ட கதைகள் தான். இந்த இமேஜை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் இருக்க ப்ரௌன் கலர் வீடு மேலே அழகாக பனித்துளிகள் இருக்குது. இதை பார்க்கும்போது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் மேலே கொஞ்சமாக சாக்லேட் தூவி விட்ட மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் ஓகே. செரிஸ் எதுக்காக வைக்கிறாங்க, அப்போ செரிஸோட ஸ்டோரியை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க பார்க்கலாம். இந்த இமேஜ் பாருங்கள், ரெண்டு குட்டி பொண்ணுங்க பிளாக் ஃபாரஸ்ட்டை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தலையில் போட்டிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ஒரு ஹேட் மாதிரி இருக்குது ஆனால் செரி பழம் மாதிரியும் இருக்குது. நான் சொல்லவே வேணாம், இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இதுக்கான ஸ்டோரியும் நான் சொல்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்குமா, அந்த குளிரை தாங்கிறதுக்காக பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் இருக்க பெண்கள் எல்லாரும் தலையில் ஒரு கேப் மாதிரி போட்டிருப்பாங்களாம், அது பேர் போலன் ஹட். இது வந்து உள்ளன் பாம்பாம்ஸில் ரெடி பண்ணது. இது ஒரு ஹேட் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆகுமா. திருமணம் ஆகாத பெண்கள் ரெட் கலர்ல இருக்க போலன் ஹெட் யூஸ் பண்ணுவாங்களாம், திருமணமான பெண்கள் பிளாக் கலர்ல இருக்க போலன் ஹெட் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வகையில பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜன்ல இருக்க ரெட் செரிஸையும் பிளாக் செரிஸையும் ரிசம்பிள் பண்ணுது அப்படின்னு சில ஆர்டிகல்ல சொல்றாங்க. இந்த போலன் ஹெட் இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மேல ரெட் ஆர் பிளாக் செரிஸ டாப்பிங்கா வைக்கிறாங்களாம். ஓகே, இப்போ நம்மளோட ஐசிங் டெக்னிக்ஸ்குள்ள போயிருவோம். ஃபர்ஸ்ட் கிளிங் ராப் பண்ணி வச்ச லேயர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் எடுத்து கேக் போர்டில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணலன்னா கேக் சீக்கிரமாக கீழே விழுந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் விப்பிங் க்ரீம் கேக் போர்டில் அப்ளை பண்ணுறது. லேயரிங் பண்ணும்போது லாஸ்ட் லேயர் கட் பண்ணி எடுத்துருந்தோம் இல்லையா, அதுதான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வைக்கணும். அதுதான் உங்களோட டவுன் லேயராக வரும். லேயரிங் பண்ணும்போதும் அதுதான் டவுன் லேயராக வரும். இதுக்கு மேலே செரி வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து வைக்கிற லேயர்ஸ் எல்லாமே ஆர்டர் மாறும், அது எப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிளாக் ஃபாரஸ்டோட அத்தன்டிக் டேஸ்ட் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செரி வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், சுகர் சிரப் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது வாட்டர் ரொம்பவும் வெளியே வரக்கூடாது, ரொம்பவும் ஸ்பஞ்ச் ட்ரையாக இருக்கக்கூடாது. ஸோ கரெக்டான அளவில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த லேயர் விப்பிங் க்ரீம். விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு வரும். நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரம்ஸ் ஓட்டிக்கும். அதனால நிறைய விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி போயிட்டு வாங்க. இப்படி வரும்போது உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், க்ரம்ஸும் ஒட்டாது. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு லேயர் நடுவுலையும் கரெக்டான அளவில் விப்பிங் க்ரீம் வைங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்ப கம்மியாகவும் வைக்காதீங்க. கம்மியாக வச்சுங்க அப்படின்னா கேக் ரெண்டாக கிராக் ஆகிடும், அதிகமாக வச்சுங்க அப்படின்னா கேக் சரிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 2 சென்டிமீட்டர் அளவு இருக்க மாதிரி ஒரு ஒரு லேயருக்கும் க்ரீம் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பேலட் நைஃப், இந்த மாதிரி நிறைய க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஒரு பவுலில் ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக க்ரீம் எடுத்து எந்தெந்த இடத்துல க்ரீம்ஸ் இல்லையோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதே போல் சைட்ஸில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களோட பேலட் நைஃபை வச்சு உங்களோட டர்ன் டேபிளை டர்ன் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது சைட்ஸில் உங்களுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். அடுத்து ஆல்ரெடி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருந்த க்ரீம் எடுத்து ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெல் செட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த செரியோட மேஷ் எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெல் மட்டும் இல்லை அப்படின்னா உள்ளே ஆட் பண்ணுற செரி மேஷ் தனியாக வெளியில் வந்துடும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெல் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நல்லா ஆர்டரை நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லேயர் ஸ்லைஸ் பண்ணி எடுத்தோம்ல, அதை லேயர் 2ல வைக்கணும். லேயர் 3ல கட் பண்ணி எடுத்தது லேயர் 3ஆகவே இருக்கட்டும். லேயர் 2ல கட் பண்ணி எடுத்தது லேயர் 1ஸ்டாக வைக்கணும். நான் உங்களுக்கு பண்ணும்போது புரியும்னு நினைக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான், செரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், லெஃப்ட் அண்ட் ரைட், இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு 2 ரவுண்டுக்கு வெல் மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு சேஃப்டிக்காக பிகினராக இருக்கும்போது 2 டைம் நீங்கள் ரவுண்ட் மாதிரி போடுங்க. நீங்கள் 1 டைம் போட்டிங்க அப்படின்னா பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ நீங்கள் உள்ளே வச்சுருக்க ஃபில்லிங் வெளியில் வந்துடும். ஸோ கண்டிப்பாக 2 லேயர் போட்டுக்கோங்க. அடுத்து சைட்ஸில் நல்ல விப்பிங் க்ரீமை அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எட்ஜஸ் நல்லா தெரியும், அதில் உங்களால் எந்த அளவுக்கு விப்பிங் க்ரீமை டம்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு விப்பிங் க்ரீமை டம்ப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு லேயரையும் ஃபினிஷ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு க்ரம் கோட்டிங் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் க்ரம் கோட்டிங்கும் பழகிக்கணும். ஆனால் பிளாக் ஃபாரஸ்ட்க்கு க்ரம் கோட்டிங்லாம் தேவையில்லை, ஒரே லேயர் க்ரீமே போதும். ஃபைனலாக நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இப்போ பார்க்க அன்ஃபினிஷ்டாக தான் இருக்கும், பட் நான் பண்ணுற ப்ராசஸ் ஒன்று ஒன்றத்தையும் நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போ லேயர் டூக்கும் லேயர் த்ரீக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அதை விப்பிங் க்ரீமை வச்சே நம்ம ஃபில் பண்ணிட்டு வரோம். இதே மாதிரி பொறுமையாக பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ எந்த இடத்துல க்ரீம் கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஜென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஈவனாக எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீமை வெளியே தள்ளி விடுங்க. பிளாக் ஃபாரஸ்ட் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணும்போது 1 kg கேக்குக்கு 6 inch டின்னே யூஸ் பண்ணுங்க, தாராளமாக உங்களுக்கு பத்தும். அதுக்கு 8 inch கேக் போர்டு யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே கேக் டின் சைஸ் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் பெருசாக தான் கேக் போர்டு யூஸ் பண்ணணும், அப்போ தான் சப்போர்ட் கிடைக்கும். ரெடிமேட் செரி ஃபில்லிங்ஸும் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாக இருக்குன்னா அதையுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப், ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ராப்பரை வச்சு உங்களோட லெவலிங் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா கோணையாக இருக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு ஸ்ட்ரைட்டாக வரும், ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு கொஞ்சம் பழகணும். அதனால ஸ்க்ராப்பரை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களால் நகர்த்த முடியும், ரொம்ப வெளியில் வந்திருக்கா இல்லை ரொம்ப உள்ளே இருக்கான்றது நீங்கள் ஸ்க்ராப்பரை ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது தெரிஞ்சிடும். இப்போ லேயர் டூவில் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, லேயரிங் பண்ணும்போது அதை எடுத்து லேயர் 1 அதாவது டாப் லேயராக வைக்கணும். இந்த ஆர்டரை மட்டும் மாற்றிடாதீங்க. டாப் லேயரில் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணும்போது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பேலட் நைஃப் ஆர் ஸ்பேட்சுலா வச்சு விப்பிங் க்ரீமை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் ஸ்மூத் ஃபினிஷிங் கிடைக்கும். டாப் லேயரில் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும், மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா பார்க்க அன்ஈவனாக இருக்கும். எனிவே பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் பண்ணும்போது நாம் சாக்லேட்டை வச்சு மறைக்க தான் போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. பிகினராக பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், பட் போக போக அந்த லெவலிங் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் க்ரம் கோட்டிங் எதுவுமே கொடுக்கல, ஒரு லேயர் ஆஃப் க்ரீமிங் ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் தான். இப்படி பண்ணும்போது நமக்கு க்ரீமோட வெயிட் அதிகமாக ஆகாது, அதே போல் சாப்பிடும் போதும் க்ரீம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது. அதனால மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் க்ரம் கோட்டிங் எந்த கேக்ஸுக்கு தேவையோ அந்த கேக்ஸுக்கு மட்டும் பண்ணால் போதும். ஓவராலாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஒரு டைம் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல க்ரீம் வைக்கணுமோ அந்த இடத்துல க்ரீம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது சில இடத்துல மேடு பள்ளமாக இருக்கும், அந்த இடத்துல க்ரீம் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து ஸ்க்ராப்பரை ஸ்ட்ரைட்டாக வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். உங்கள் டேர்ன் டேபிளை மட்டும் தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், ஸ்ட்ராப்பரை ரொட்டேட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராப்பர் கரெக்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருந்து அதை அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக ஷார்ப் எட்ஜஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ மேலே உங்களை நோக்கி ஸ்க்ராப்பரை உள்ளே கொண்டு வாங்க, அப்படி வரும்போது ஷார்ப் எட்ஜஸ் க்ரியேட் ஆகும். பட் பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் ஷார்ப் எட்ஜஸ் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கோட்டிங் பண்ண கேக்கை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. அடுத்து கேக் மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு உங்ககிட்ட என்ன சாக்லேட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வேன் ஹூட்டன் கோவச்சூர் சாக்லேட், உங்ககிட்ட என்ன பிராண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. சாக்லேட்டுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஈவனாக. அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்டிங் பண்ண கேக்க ஃப்ரிட்ஜில் அட்லீஸ்ட் 1 hour அது ஸ்டோர் பண்ணியிருக்கணும். 1 hour அப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கோங்க. அந்த சாக்லேட்டை ஒரு 30 minutes 1 hour ஃப்ரிட்ஜில் செட் பண்ணால் போதும். அடுத்து உங்ககிட்ட என்ன நாசில் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு டிசைன் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 2D நாசில், அதை வச்சு ஒரு ஃப்ளாரல் ஷேப் மாதிரி போட்டுக்கிட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு யூஸ் பண்ணும்போது குட் குவாலிட்டி ஆஃப் சாக்லேட் யூஸ் பண்ணுங்கள். பட் நான் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 1 kg ஆஃப் பிளாக் ஃபாரஸ்ட் அபவ் 1000 தான் நீங்கள் சேல் பண்ணணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக செரீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெம்மோடு ஆட் பண்ணும்போது பார்க்க ரொம்பவே லுக்காக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கோ இல்லை எந்த கேக் பண்ணாலுமே உங்களோட ஃபில்லிங்ஸ் லேயர் அப்புறமா விப்பிங் க்ரீம் இது மட்டும்தான் உங்களோட வெயிட் மெஷர்மெண்ட்டில் வரணும். 1 kg இதுதான் கரெக்டாக இருக்கணுமே தவிர நீங்கள் மேலே கொடுக்குற க்ரீமாக இருக்கட்டும், ஐ மீன் டிசைன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் டாப்பிங்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் மெஷர்மெண்ட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 1 kg வரக்கூடாது, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தான் 1 kg வரணும். அடுத்து ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சு ரோல் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு டிசைனே ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், உடஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை முடிஞ்சிடும். அதை எடுத்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு ஐபாக்கோ கேக் ஃபினிஷிங்கில் இருக்கும். எனக்கு பர்சனலி காம்பவுண்ட் சாக்லேட் சுத்தமாக பிடிக்காது, அதனால நான் கோவச்சூர் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் காம்பவுண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஜெர்மனியில் கிடைக்கிற மாதிரி பிளாக் ஃபாரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கேஷ்வாசர் யூஸ் பண்ணணும். பட் அது ஈஸியாக இந்தியாவில் அவைலபிள் கிடையாது அண்ட் ரொம்பவுமே எக்ஸ்பென்சிவும் கூட. 1 kg 700 rupees கொடுக்குற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் ரொம்ப ஈஸி தான். செரி ஃபில்லிங்க்கு பதிலாக நீங்கள் க்ரஷர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ராபெரி க்ரஷர்ஸ் இல்லை செரி க்ரஷர்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செரி வாட்டருக்கு பதிலாக சுகர் சிரப்பை கோட்டிங் கொடுத்துக்கோங்க. மற்றபடி காம்பவுண்ட் சாக்லேட்டை கிரேட்டட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள், மற்ற ஸ்டெப் எல்லாமே சேம் தான். இந்த மாதிரி எல்லா சாக்லேட்டும் செட் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours செட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இமீடியட் கேக் ஆர்டர்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஃப்ரீசரில் ஒரு 1 hour செட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஐசிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கேக்கோட ஷெல்ஃப் லைஃப் ஃப்ரிட்ஜில் 5 days வரும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியாது, ஏன்னா விப் க்ரீம் போட்டிருக்கோம், அதனால ரூம் டெம்பரேச்சரில் செட் ஆகாது. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் 1 kg 1/2 kg கேக்குக்கு எப்படி அசம்பிள் பண்ணணும், எவ்வளோ கிராம்ஸ்க்கு ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ கிராம்ஸ்க்கு ஸ்பஞ்ச் ரெடி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது லேயர்ஸை கட் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக கட் ஆகுது. லேயர்ஸை வெளியில் எடுக்கும்போதுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு ஒரு லேயரும் பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. சாக்லேட் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணலை, உடனே கட் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே கீழே விழுற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் நல்லா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கன்சியூம் பண்ணுங்கள். லேயர்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஒரு பைட்டும் சாப்பிடும்போது ஒரு ஒரு ஃப்ளேவர் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஆட் பண்ணியிருக்க செரி ஃபில்லிங்காக இருக்கட்டும், ஆட் பண்ணியிருக்க செரி வாட்டராக இருக்கட்டும், சாக்லேட் ஸ்பஞ்ச், விப்பிங் க்ரீம், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து 1 kg கேக்கை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெஷர்மெண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் தான் நீங்கள் 1 kg கேக் பண்ணும்போது ஃபாலோ பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1050 grams வரும். இதுக்கு கம்மியாகவும் இருக்கலாம், ஆனால் 1000 grams மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் 1 kg வரும். அதே போல் செரி வாட்டர் 100 grams ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் 100 grams வந்து 1 kg கணக்குன்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் டெக்கரேஷனுக்கு ஆட் பண்ணுற சாக்லேட்டும் மேலே வைக்கிற செரியும் கணக்கு வரக்கூடாது. எப்போவுமே ஸ்பஞ்ச், உள்ளே இருக்க ஃபில்லிங், அப்புறமா விப்பிங் க்ரீம், இது மூணு மட்டும்தான் நம்ம வெயிட்டில் கால்குலேட் பண்ணணும். மேலே ஆட் பண்ணுற டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற க்ரீமோட வெயிட்டையோ மேலே ஆட் பண்ணுற டாப்பிங்கை கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. இது இல்லாமல் தான் 1 kg, 1/2 kg, 2 kg இந்த மாதிரி வெயிட் வரணும். நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு மேலே ஆட் பண்ணுற டாப்பிங், டெக்கரேஷன்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு எலிகண்ட் லுக்காக சிம்பிளாக கொடுங்க. சப்போஸ் உங்கள் கஸ்டமர் ஹெவி டிசைன் கேட்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு அதிகமாக க்ரீம் தேவைப்படுது, இல்லை அதிகமாக வேறு ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். 1/2 kg கேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்டில் பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. 2 kg, 3 kg இந்த மாதிரி போகும்போது இந்த குவான்டிட்டியை அப்படியே டபுள் ட்ரிபிள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பேக் பண்ணும்போது மெஷர்மெண்டில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் 1 kg கேக் ஆர்டர் பண்ணால் 1.5 kg கேக் வர மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அதை வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆர்டரிங் ஃப்ரம் ஹோம் பேக்கர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். பட் மெஷர்மெண்ட்டில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னால 500 grams நீங்கள் அதிகமாகவும் கொடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல லாஸும் ஃபேஸ் பண்ணுறீங்க. ஸோ மெஷர்மெண்ட்டில் ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே போல் கேக் போர்டு எல்லாமே வந்து வெயிட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. எப்போவுமே கேக் போர்டை வந்து வெயிட் மிஷின் மேலே வச்சுட்டு டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் மற்ற வெயிட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணணும். 1 kg கேக் ஆர்டர் பண்ணும்போது 200 gramsக்குள்ளே அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 1 kg 200 grams இது அக்செப்டபிள். பட் இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணுறோம். இதுவே நீங்கள் பேக்கரிஸில் போய் கேக் வாங்கும்போது மெஷர்மெண்ட்டில் அவ்வளோ அக்யூரேட்டாக இருப்பாங்க, கொஞ்சம் கூட கூடவும் ஆகாது கம்மியாகவும் ஆகாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. மெஞ்சு போனால் ஒரு 100 gram அந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான் வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்காகவே உங்களுக்கு இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்கிறேன். அந்த காலத்தில் பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜியனில் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் எல்லாரும் செரி பழத்தோட மரத்தை நட்டு வைப்பாங்களாம். இது எதுக்காக நட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையும் செரி பழம் மாதிரி ரொம்பவே இனிப்பாக இருக்கணும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கையாக. அதே போல் இன்னொரு செட் ஆஃப் ஸ்டோரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் வெள்ளை நிறமும் இருக்குது, கருப்பு நிறமும் இருக்குது. இதை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, புதுசாக கல்யாணமான தம்பதிகள் வாழ்க்கையில் இன்பமும் வரலாம் துன்பமும் வரலாம், ரெண்டுத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கேக்கில் இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குமா அப்படின்றது எனக்கு இதை படிக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ பிரபலியமான இந்த ஒரு கேக்கை அசால்ட்டாக நம்ம க்ரஷ்லாம் வச்சு செய்யும் போது எனக்கு அது மனசுக்கே ஏற்றுக்கவே முடியல. எனக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு படித்ததுக்கு அப்புறமா பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மேலே ஒரு தனி மரியாதை உண்டாச்சு. அதில் இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த கேக்கை முறைப்படி எப்படி அவங்க பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியலனாலும் ஓரளவுக்கு செரி ஃபில்லிங்லாம் ரெடி பண்ணி நான் இந்த கேக் பண்ணிகிட்ருக்கேன். நம்மள எத்தனை பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்லையாச்சும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கட் பண்ணால் அவங்க எல்லாருமே ரொம்ப ரிச் போல் அப்படின்னு நினச்சிருப்போம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த மாதிரி நினச்சிருக்கேன். நீங்களும் அப்படி நினச்சிருக்கீங்களா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இது பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தானே அப்படின்னு நினச்சா, அதில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, இவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இதே போல் நிறைய ஹிஸ்ட்ரிஸோட நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.